நம்ம இன்னைக்கு மண்புழு உரம் எப்படி தயாரிக்கணும் அப்படின்றத விவேகானந்தா கேந்திரா நேர்டேப்பில் இருக்கோம், இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சொல்லுங்கண்ணா. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அதில் சாணம் தெளிக்கணும், ஒரு பக்கெட்டில் சாணம் கரைச்சி ஃபஸ்ட்டு சாணம் தெளிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காஞ்ச சருகுகள் ஒரு லேயர் அடுக்கணும், அடுக்கிட்டு அதுக்கப்புறம் சாணம் தெளிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா இதே மாதிரி காஞ்ச சருகுகளும் ஒரு ஒரு ஃபுல் அரை முக்கால் பாகத்துக்கு போட்டு சாணம் தெளித்து விட்டுறணும். ஒரு 15-10 நாள் வரைக்கும் அப்படியே இருந்துருந்தால் நல்லா சாணம் மக்கி அந்த சருகை கிளம்பற கொண்டு போகிறோம். அப்புறம் இந்த சருகினுடைய சூடு இருக்காது இந்த உரத்தில். அதுக்கப்புறம் என்னென்னா புழு கொஞ்சம் ஒரு 1/4 கிலோவோ அல்லது இப்போ அதுக்கு 1/2 கிலோ இருந்தாலும் விடலாம். விட்டு அதை நம்ம வந்து வலை போட்டு மூடி வச்சுட்டா போதும். அப்புறம் தேவைப்பட்ட இருக்கு நேரங்களில் தண்ணி தெளிக்கணும். இப்படி தெளித்து தெளித்து 10 நாளைக்கு ஒரு கப் அப்படி போகும்போது புழுக்களை வந்து நம்மளுடைய இதை சாப்பிட்டு அதனுடைய வெளியே தள்ளும் அந்த மரத்தை, அது உரமாட்டே பயன்படுத்திக்கலாம். இப்படி ஒரு 45 நாளைக்கு பிறகு அதை அப்படியே அள்ளி எடுத்து நம்ம சிலடையில் போட்டு சரித்து உரமாட்டே பயன்படுத்திக்கலாம். காய்கறி தோட்டங்களுக்கு நல்ல ஒரு உரமாக இருக்கும். சரி சொல்லுங்க. புட்டு பருவத்தில் இருந்தால் போதும். எவ்வளோனா எந்த அளவுக்கு ஈரம் இருந்தால் போதும்ண்ணா? இந்த மண்புழு உரம் இந்த அளவுக்கு ஈரம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கணும். மண்புழு உயிரோட இருக்கிறதுக்கு சரிண்ணா, எப்பயுமே நிழலில் தான் நம்ம வைக்கணும் இல்லையா? நிழலும் வெயில் பாதி நேரம் வெயில் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, அதுக்கு சூரிய வெளிச்சமும் தேவை. இந்த இயற்கை பாதுகாப்பு கண்டிப்பாக தேவை. எலி அப்புறம் கொக்கு காகங்கள் ஏதாவது வந்து புழுக்களை தின்று போகும். எறும்புன்ற பாதுகாப்பு கொடுக்கணும். எறும்பு அதுலேருந்து எப்படி நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீங்க? இப்போ எறும்பு அந்த மாதிரி இந்த சைடோட நாங்கள் எறும்பு தின்பட்டால் எறும்பு பொடி போட்டுக்கணும், உள்ளுக்க போடக்கூடாது. ஆ, இதில் இங்கே கிடைக்கிற அந்த இந்த அந்த மரத்துடைய அந்த இலைகளையே நீங்கள் அப்படியே போட்டு அதை எருவாக மாற்றிடுறீங்களாண்ணா? அது இதுவரைக்கும் அப்படி தான் போட்டு மாற்றிட்டுருக்கோம். வெளியிலேருந்து ஒன்று வேப்பந்த தலை அல்ல இந்த மரத்துகளோட தலை எல்லாமே எங்களுடைய தலை தான். இது எவ்வளோ நாளில் நான் தயாராகும் நமக்கு? இப்போ நம்ம இன்றைக்கி வந்து இந்த பெட்டு ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணி நம்ம தேவையான பசுஞ்சாணம் எல்லாமே இலைகள் எல்லாமே போட்டுட்டு மண்புழு விட்டுறோம். எவ்வளவு நாட்களில் நமக்கு இந்த உரம் அப்படின்றது தயாராகும்? 45-60 நாள் மண்புழு போட்டதாச்சு இந்த மாதிரி ஒரு அதுக்கு உரமாட்டு மாறிடும். அப்போ எடுத்து எடுத்து பயிர்களுக்கு போட்டுக்கலாம். சரிண்ணா. சரிண்ணா, நன்றிண்ணா. நீங்க கொடுத்தா போதும்.